ஹாய் எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் நாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கவுனி அரிசி பாயசம் செய்ய போகிறோம். கவுனி அரிசியை ரெண்டு தடவை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம தான் ஊற விட்டுறணும். இது எந்தளவு ஊறி வருதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த அரிசி சாஃப்டாக கிடைக்கும். ஏலக்காய் 10 எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். அதோட கெட்டிப்பால் ஒரு பவுல்லையும் ரெண்டாவது பால் ஒரு பவுல்லையும் எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம டிஷ் பண்ணிடலாம். நமக்கு அரிசி ஓவர் நைட் ஊறினதில் நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. ஒரு குக்கரில் ஊற வச்ச கவுனி அரிசியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பாலில் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுருக்கேன். இது நமக்கு ஏற்கனவே நல்லா ஊறி வந்துருச்சு. 2 விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். கவுனி அரிசியும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருக்கு. இது இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச 2வது பாலில் மீதம் பால் இருந்துச்சு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசிக்கு நம்ம எவ்வளோ தூரம் தேங்காய் பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். எவ்வளோ சேர்த்தாலுமே தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது கூட எடுத்து வச்ச ஏலக்காயை நான் 1-2 தட்டியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துப்போம். ஜீனி சேர்த்துக்கிறேன். எனக்கு 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக 1/2 கிலோ ஜீனி போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு சுவை கூட வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். இல்லை ஜீனிக்கு பதிலாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இது குக் ஆகி வரட்டும். ஜீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த அரிசியோடு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் வரும்பொழுது நம்ம தேங்காயில் கெட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காயோட கெட்டிப்பால் சேர்த்ததுக்கப்புறமா அதை நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் குக்காகி வந்தால் போதும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் போல் இப்போ வச்சு எடுத்துக்கலாம். இது கொதி வந்துச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ கெட்டிப்பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டுறாதீங்க. 1-2 நிமிஷம் போல் வச்சு எடுத்துப்போம். இப்போது ரொம்பவே சுவையான சத்தான கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.